ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடிசல் கிச்சன். இங்கே யூஎஸில் ஜூலை 4th அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த வான வேடிக்கை பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தார். ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷல் லன்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி நடந்த ரொட்டீன் விலாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி சாதமும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல மீனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பட்டாணி வந்து நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி சாதத்துக்காக. காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீனை வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து பாதி எலுமிச்சை பழமும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 8லேருந்து 10 பீஸ் மீன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்கு தேவையான அளவு இது. இப்போ இதை நல்லா மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் சுற்றி ஊற வச்சுருங்க. தேங்காய் பழையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளில எடுத்து வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நேற்று நைட்டு வாஷ் பண்ண பாத்திரங்கள்லாம் வெளில எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ மூணு பேருக்குன்றதுனால நான் வந்து 1 கோவில தான் வடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தண்ணி சுட வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பாஸ்மதி அரிசியை வந்து கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிட போகிறாரு. ஸோ அதனால தான் மூணு பேருக்குன்னு சொல்கிறேன். மீன் பொறிக்கிறதுக்கு பேன்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி வந்து சுட வச்சுருந்தேன், அதையும் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த காய்கறிகள்லாம் தோல் உரித்து வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது தான். தோல் உரித்ததுக்கப்புறமா காய்கறிகள்லாம் கழுவிட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட்டையில் தானே வச்சு நீங்கள் தோல் உரிப்பீங்க. ஸோ அதையும் வந்துட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க. பீன்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணுறதுக்கு, ஒரே நேரத்தில் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா மொத்தமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி கேரட்டை வந்துட்டு இந்த மாதிரி பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. புதுசாக சமைக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். அதாவது சேர்த்து வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி 3 ஸ்லைஸஸாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சி சாதத்துக்கு தேவையானது மட்டும் முதல்ல கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். தக்காளி வந்து சமைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். பாதி வெங்காயம் வந்து ரைட்டாக்காக வச்சுருக்கேன். பிரிஞ்சி சாதத்துக்கு ஸ்லைசஸாக வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாதம் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரிஞ்சி சாதத்தை தாளிச்சிடலாம். இதுக்கு முதல்ல அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்தா போதும், இல்லை 1 டேபிள்ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போது வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துற வேண்டியதுதான். அடுத்து பேலீஃபு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. மீன் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து மீனை வந்து சேர்த்து வேக வைக்க போகிறோம். மீன் வந்து சீக்கிரமாக வேகணும், அதே நேரம் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா காயெல்லாம் சேர்த்துடலாம். ஏன்னா காயெல்லாம் வந்துட்டு நல்லா வேகணும், ஓரளவு குழஞ்சி வர்ற மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி காயெல்லாம் சேர்த்துடலாம். எதுக்கு முதல்ல காய் சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் எண்ணெயில் நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காய் வந்து அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பட்டாணியும் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் கடைசியில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ மீன் வந்து நல்லா தண்ணியெலாம் வெளில வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்க போகிறோம். அதில் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டை கடைசியில் சேர்த்தாதான் அதனோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் இருக்கும். இப்போ மீனை வந்து திருப்பி போட்டாச்சு. அதுக்கப்புறம் புதினா வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு சாதம் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து கடைசியாக தான் ஊற்ற போகிறோம். இப்போ வடித்து வச்ச சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி சாதத்தில் பச்சை மிளகாய் வாசனை வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் மணமாக இருக்கும். கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி சாதத்தை நல்லா கிளறிடுங்க. சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. மீன் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் உடையிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம மூடி போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா. அதனால் மீனை வந்து டைரெக்டாக நீங்கள் மூடி போடாமல் பேனில் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா மீன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா காஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுவையான பிரிஞ்சி சாதமும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. சாதம் வந்து கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட்டாக ரெடி ஆகிடுச்சு. மீன் ரெடி ஆகிடுச்சு. பிரிஞ்சி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அடிஷ்னலாக முட்டை வந்து வேக வச்சிட்ருக்கேன். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு 4 மணி போல் பார்க்குக்கு போனோம். பார்க் வழியாக தான் இந்த வான வேடிக்கை நடக்கிற இடத்துக்கு போக முடியும், அதாவது சார்லஸ் ரிவருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டக்குக்கெலாம் வந்துட்டு அழகாக வந்துட்டு அவங்களோட கொடியை கலர் கலராக கட்டி விட்டுருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தைங்களோடலாம் மக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள்லாம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போனோம். நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணி கையில் டேக் கட்டி விட்டாங்க. அப்புறம் நிறைய பொருட்களுக்கு தடை விதிச்சிருந்தாங்க உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு. உள்ளே போனால் ப்ளே ஏரியா இருந்தது, நிறைய விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இங்கே ரொம்பவே சூப்பராக ஒரு ஸ்டாச்சு பண்ணியிருந்தாங்க. ஆமைகள் வந்து கூட்டு முயற்சியில் கல்லை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி பார்ப்பே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கான்சர்ட் நடக்க போகுது, அதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. இதை சுற்றி இருக்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது. ஸோ கான்சர்ட் பார்க்குறதுக்காக மக்கள் வந்து தரையில் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா கீழே போய் உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து லெமனேட் வாங்கி குடித்தோம், ரொம்ப தாகமாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் இது வந்து எம்பனடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிக்கன் சமோசா தான் அது. உள்ளே வந்து சிக்கன் இருக்கும். உள்ளே சிக்கன் வந்து ரொம்ப உதிரி உதிரியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது வந்து அரைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கார்ன் பேட்டி மாதிரி செஞ்சு உள்ளே சீஸ் வச்சுருப்பாங்க. ஸ்வீட் கார்ன் தான் அது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சார்லஸ் ரிவர். இங்கே நிறைய சின்ன சின்ன போட்லாம் நின்றுட்டு இருந்தது. ஸோ சாயங்கால நேரத்தில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மக்கள் வந்து இந்த கரையை சுற்றி உட்காந்துருந்தாங்க வானவேடிக்கை பார்க்குறதுக்கு. ஸோ இவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்பிக்யூ இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பரேட் நடத்துறது, அதுக்கப்புறம் கார்னிவல்ஸ் நடத்துறது, கார்னிவல்ஸ்னால் திருவிழான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கான்சர்ட்லாம் நடத்துவாங்க. கான்சர்ட்ன்றது பார்த்திங்கன்னா மேடையில் வந்துட்டு பாட்டு பாடுறது, மியூசிக் வாசிக்கிறது, இந்த மாதிரி டைரக்டாக நிகழ்ச்சியெலாம் நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கும். ஸோ மக்கள் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு. ஸோ நிறைய ஃபுட் ட்ரக்கு, ஃபுட் ஸ்டால்லாம் இருக்குது, மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வெறும் கொடி ஏற்றிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தலைவர்கள்லாம் பேசுவாங்க, அந்த மாதிரி தான் நடக்கும். இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்திங்கன்னா July 4th அன்னைக்கு கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் வந்து 243rd வருஷம், 1776 கொண்டாடுறாங்க. ஸோ இந்த டே வந்து மக்களுக்கு ஹாலிடே தான். ஸோ சன்செட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ரெட்டிஷ் ஆகிடுச்சு வானம்லாம். ஸோ மக்கள்லாம் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ கான்சர்ட் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுதான் கான்சர்ட் நடக்கிறது. ஸோ ரியலாக மியூசிக் அண்டு சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, பாடிட்டு இருந்தாங்க, மக்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா ஃபுட் ஸ்டால் இருந்துச்சு, மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லைனில் நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பொழுது சாஞ்சோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்தது. நைட் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது லைட்டிங்லாம் பார்க்கும்போது. இருட்டில் நிலா பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. 10 தான் பார்த்தீங்கன்னா வெடியெல்லாம் வெடிக்க ஆரம்பித்தாங்க. எல்லா மக்களும் வெயிட் பண்ணி அதை பார்த்து ரசிச்சுட்டு தான் போனாங்க. மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அன்றைக்கி பிரிஞ்சி சாதம் செய்யும் போது பார்த்திங்கன்னா நான் நறுக்கி வச்ச காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கொடி மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.